ஏசாயா 30:15, அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அமரிக்கை, குவைட்னஸ். நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் அமைதியாக இருப்பது மிக அவசியம். அதாவது, அமைதியாக இருப்பது என்பது வெறுமையாக அமைதியாக இருப்பதல்ல. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய வேலைக்காக, காலத்திற்காக, அவருடைய வழிக்காக நாம் காத்திருப்பது. ஆகவே அமரிக்கை ஒரு பலவீனமான காரியம் அல்ல. அது நம்பிக்கைக்கு ஏதுவாக நம்மை வழிநடத்தக்கூடிய ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறது. அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். அமரிக்கை இல்லாமல் நம்பிக்கை வராது. நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக அமர்ந்திருந்து காத்திருப்பதன் மூலமாக வருகிற இன்னொரு சிலாக்கியமான காரியம். ஆனால் இந்த மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வழிமுறையை செய்ய மனதற்றவர்களாய் காணப்படுகிறோம். விதமான வேளைகளில் தேவனுடைய இரட்சிப்பை நாம் பார்க்க முடிவதில்லை. அந்த 15வது வசனம் முன்பகுதியிலும், நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனந்திரும்புதல் என்பது என்ன? நம்முடைய யோசனை, நம்முடைய வழியை விட்டு கர்த்தருடைய வழியில் நாம் திரும்பும்படியான காரியம். அவ்விதமாக கர்த்தருடைய வழியில் நாம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும் என்று வேதமானது சொல்லுகிறது. அவ்விதமாக அமர்ந்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அருமையாளர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக காத்திருக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அநேக சமயங்களில் இந்த காரியத்தில் தவறுவதன் நிமித்தமாக நாம் இளைப்பாறுதலை இழந்து விடுகிறோம். அமைதியிலும் பலன் உண்டு, அதை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவிதமாக செய்யும் பொழுது மாத்திரமே தேவனுடைய கரத்தின் செயலை நாம் பார்க்க முடியும். நாம் அமர்ந்திராவிட்டால் தேவன் தம்முடைய கிரியை ஆரம்பிக்க மாட்டார். அநேக வேளைகளில் நாம் நம்முடைய திட்டத்தின்படி காரியங்களை செய்ய பிரயாசப்படும் பொழுது தேவனுடைய கரம் செயல்படக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆகவே நாம் அமர்ந்திருந்து நம்பிக்கையோட தேவனுக்கு காத்திருப்போம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. அமரிக்கும் நம்பிக்கையும் நம் பலனோடு கூட விசுவாசிக்கும் பொழுது நாம் பதறுகிறவர்களாக காணப்பட மாட்டோம். என்ன ஒரு அருமையான நம்பிக்கைக்குரிய காரியம் அல்லவா? நன்றி.